எல்லாருக்கும் வணக்கம். தூங்கியஞ்சாச்சா தூங்கிட்டு இருக்கீங்களா? ஓகே, முடிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். திருப்பி உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ திங்க் டயால் சார் வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா வந்து கொண்டால் பாவத்துல வந்து ஒரு அளவுக்கு வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு என்ன மாதிரி ஒரு டைரக்டர்னு. ஒரு சின்ன படம் இருந்தாலும் வந்து அதில் வந்து ஃபுல் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு டிக் மார்க் வந்து நீங்கள் போட்டுடலாம். இந்த படம் அப்படிதான், உங்களுக்கு கண்டிப்பாக கண்டென்ட் இருக்கும். எங்கேயுமே வந்து நீங்கள் இதுக்கு தான் அந்த படம் பார்க்குறோம் சொல்லி அந்த ஃபீலே ஆகாது உங்களுக்கு. பிகாஸ் நிறைய பேர் சொன்ன மாதிரி எட்ஜ் டு எட்ஜ் வந்து ஒரு த்ரில்லர் அப்படி போயிட்டுருக்கு. அண்ட் இட்ஸ் கதை கேட்கும் போதே வந்து இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் ஐ திங்க் சந்தோஷ் அப்போ இருந்த அந்த டைமில் அண்ட் போத் ஆஃப் அஸ் ஹர்ட் தி ஸ்டோரி, வி ஒன்லி வண்டரிங் ஸ்க்ரீன் பிளே எப்படி போக போகுதுன்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். பிகாஸ் அவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு கதை கேட்கும் போது. பட் தென் இவென்ச்சுவலி ஆர் ஆஃப் காட்டன் தென் அப்புறம் விவேக் கேரக்டர் அப்புறம் யாசர் கேரக்டர் எல்லாமே ஒன்று ஒன்று அப்படியே வந்து செட் ஆகும் போது இட்ஸ் கம் அவுட் வெரி நைஸ்லி. அது நாங்கள் சொல்லக்கூடாது, நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க, டெய்லர் பார்த்துருப்பீங்க, டீசர் பார்த்துருப்பீங்க. இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். அண்ட் தேங்க்யூ ஆஹா ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் த ஃபிலிம். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் லைக் ஹி செட் இட்ஸ் த ஃபாஸ்டஸ்ட் யூ கைஸ் ஹவ் ப்ராசஸ்ட் அ ஃபிலிம், ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் கிக் ஸ்டார்ட் இட் ரியலி சூன் பிகாஸ் அதுக்கு தேங்க்ஸ் சொன்னோம். பிகாஸ் எனக்கு அப்போ டேட் இல்லை அண்ட் அப்போ தயால் சார் நானும் அந்த எப்படியாச்சும் இந்த ப்ராஜெக்ட் கிக் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். பட் எப்படியோ ஸ்டார்ட் பண்ணி ஐ திங்க் நல்லபடியாக ஒரு படத்தை முடிச்சுட்டு கையில் கொடுத்தாச்சு, ரிலீஸ்க்கு வந்தாச்சு. ஸோ ரியலி ஹாப்பி. அண்ட் ஸ்டார் காஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, ஆர் வென் மீ கோ பேக் ரைட் ஃப்ரம் ஐ திங்க் இந்த டைம் ஹீ ஒன் ஹிஸ் பிக் பாஸ் நினைக்கிறேன். ஸோ பிக் பாஸில் வெளில வந்ததுக்கப்புறம் அந்த டைமில் நிறைய கூத்தடி போனாங்க. ஸோ உடனே ஸ்கேண்டலாக போட்டுறாதீங்க சார், ஃப்ரெண்ட்ஸை தான் சார் கூத்தடித்தோம். அதுக்கப்புறம் வி நோ ரியலி வெல், பட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் ஏ ஒர்க்கிங் டுகெதர் அண்ட் இட்ஸ் அ ரியல் ப்ளஷர் ஆரம். அண்ட் ஐ திங்க் யூ க்ரோன் டு பி அ பியூட்டிஃபுல் ஆக்டர் அண்ட் இட்ஸ் ரியலி நைஸ் ஷேரிங் திஸ் கோல்ட் வார் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ. படத்தில் எல்லாரும் பார்க்கும்போது புரிஞ்சுப்பாங்க எதுக்கு நான் அந்த கோல்ட் வார் சொன்னேன்னு. And Santhosh, I've already worked with him completely in Kondal Pavam. In this film, I think he did it as a favor for all of us. In the team, I think he did it as a favor for all of us. So thank you for that. Vivek is a kandupidipu, or find, because he's a very good actor. And I think the oru actor ku nammalku theriyum salavatti vandha correct and the opportunities kadikadha and the vaaipu kadikadha. So nammalku therinja alavukku help pandra alavukku vandha enakku therinju I think Vivek is a brilliant actor. And andha moolla dhaan vandha na vandha refer padudhe adhu kaaranam, because I knew that he can pull off a role really well. So adukaga I am glad Vivek that the character worked out for you. And Dayal sir also nariya vaati Dayal sir vandha ikkada sonna sir madam neenga sonnadhu correct madam, Vivek romba nalla nadichirukkar padathula and unmaiyile nalla nadigen solirukkar. So I was proud that my reference la vandha neenga nalla nadichirundha, romba sandoshama irukku. அண்ட் யாசருக்கு கல்யாணம் ஆக போகுது இப்போ 21st அன்னைக்கு யாசருக்கு கல்யாணம். நான் வந்து அவங்க லவ் பண்ணு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஏற்றுக்கலாம் யாசர், இஸ் அ ஸ்வீட் ஆர்ட். எங்களுடைய மொத்த டீமுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர் வந்து யாசர் தான். அண்ட் இஸ் அ ரியல் ஸ்வீட் பர்சன் அண்ட் ஐ ஹோப் தட் ஹி க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் மோர் அண்ட் மோர். அண்ட் தேங்க்யூ சார் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் த ஃபிலிம். அண்ட் யோர் மியூசிக் இஸ் வண்டர்ஃபுல் பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து மியூசிக் தான் இம்பார்ட்டண்ட் மோர் தன் அ சாங். ஐ திங்க் இட்ஸ் ஆர் ஆர் இட்ஸ் அ பேக்ரவுண்ட் ஸ்கோர் தட் எலிவேட்ஸ் த மூவி அண்ட் ஐ திங்க் தட் யூவ் டன். நீங்கள் வந்து எப்படி இன்ஹவுஸ் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் நீங்கள் எந்த படத்தில் இருந்தாலும் நீங்கள் இருக்க போகிறீங்க, உங்களை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை சிவா சார். அண்ட் தேங்க்யூ ப்ரீத்தி, யார் ஆல்சோ இன்ஹவுஸ் ஆர்டிஸ்ட் சொல்லி நம்மளாம் வந்து ஒரு இன்ஹவுஸ் ஆர்டிஸ்ட்டில் பேசிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நம்மளை பற்றி அதிகமாக பேச விரும்பலை. தேங்க்யூ மீடியா, நாங்கள் அவங்க வந்து எதுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா, எங்கள் படத்தில் பெருசாக கான்ட்ரவர்சிலாம் எதுவுமே இல்லைங்க, அதனால் நீங்கள் தான் போய் படத்தை சேர்க்கணும். இல்லாட்டி எல்லா படத்தையும் ஒரு கான்ட்ரவர்சி வச்சுருக்காங்க, நம்ம படத்தில் அதெல்லாம் கிடையாது. ஒன்லி கதை இருக்குது, நல்ல கதை இருக்குது, ஒரு த்ரில்லர் கதை இருக்குது, நல்லா ஸ்டாக் ஆர்ட் இருக்குது, நல்லா நடிச்சிருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் மே 19 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அட்வான்ஸாக தேங்க்யூ சொல்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் தேங்க்யூ.